சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சோஷியல் கண்டிஷன் இன் தி எயிட்டீன் சென்ச்சுரி இங்கிலாந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் இருந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்டி எயிட் வரைக்கும் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி பீரியடை நியோ கிளாசிக்கல் ஏஜ்னு வந்து சொல்லுவாங்க இல்லைனா அந்த ஏஜ் ஆஃப் போப் இல்லைனா அந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன் ஆர் த ஏஜ் ஆஃப் குவீன் ஆனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்போ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்டி எயிட் ஸோ இந்த ஹிஸ்டரி பீரியடை இவ்வளோ ஏஜ் வந்து சொல்லுவாங்க இவ்வளோ நேம்ஸ் வச்சு ஸோ இந்த ஏஜில் ஃபர்ஸ்ட் வந்து குவீன் ஆனி நெக்ஸ்ட் வந்து மூணு ஜார்ஜஸ் வந்து இங்கிலாந்தை வந்து ரூல் தான் இந்த டாபிக்கோட ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் ஸோ செகண்ட் டாபிக் வந்து என்னென்னா பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் டைஃப் ஸோ இந்த பீரியடில் என்னென்ன பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் டைஃப்லாம் நடந்துச்சு அப்படின்றதான் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஏஜில் ஒரு குட் டீல் ஆஃப் டென்ஷன் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ யார் யாருக்கும் அப்படின்னா ரூரல் அண்ட் ஏர்பன் பீப்புளுக்குள்ள ஒரு டென்ஷன் வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அந்த டென்ஷன் வந்து காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பியூரிட்டன்ஸும் அப்பர் கிளாஸ் பீப்புள் தான் அப்படின்றாங்க ஸோ பியூரிட்டன்ஸ்ன்றது ஒன் ஹூ ஹேட் ஆல் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஸோ எங்களுக்கு வந்து எந்த விதமான பொழுதுபோக்குமே வேணால் எங்களுக்கு தேவை கடவுள் கடவுளோட ப்ரேயர் கடவுளோட இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு துறவர மாதிரி துறந்து துறந்துருக்கவங்க தான் வந்து ரிட்டர்ன்ஸ் ஸோ இவங்களுக்கும் ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கும் ஒரு ஸ்ட்ரைஃப் வந்து நடந்துகிட்டே வந்து இருந்துச்சு ஸோ எயிட்டீன் சென்ச்சுரியில் விக் அண்ட் டோரி பார்ட்டிக்கு ஒரு வேர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக் வந்து போயிட்டே இருந்துச்சு ஸோ விக்குன்னா நமக்கு தெரியும் தே ஆர் பார்லிமெண்டேரியன்ஸ் சப்போர்ட் ஆஃப் பார்லிமெண்ட் பீப்புள் டோரின்றவங்க கிங் சப்போர்ட்டர்ஸ் தே ஆர் ஆல்சோ கால்ட் எஸ் ராயலிஸ்ட் ஸோ விக்கு பார்லிமெண்டேரியன்ஸ் ரவுண்ட் ஹெட்ஸ் ஸோ இந்த மூணு பேரையுமே வந்து மூணு பேர்லையுமே வந்து இந்த விக்கை வந்து சொல்லுவாங்க ஸோ விக்கை வந்து பார்லிமெண்டேரியன்ஸ்னு சொல்லுவாங்க ரவுண்ட் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டோரியை வந்து கிங் சப்போர்ட்டர்ஸ் ராயலிஸ்ட் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக் பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ஒருத்தவங்க வந்து விக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் கைட் செட் ஆஃப் பீப்புள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா டோரி பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ஜொனோதன் ஷிஃப்ட் என்ன சொல்கிறாருன்னா ஸோ இந்த பார்ட்டியோட இந்த ரெண்டு பார்ட்டியோட விக் அண்ட் டோரி பார்ட்டியோட ஸ்பிரிட் வந்து உள்ள பீப்புளை ம வந்து பாதிக்கலை அஃபெக்ட் பண்ணலை அங்கே உள்ள கேட்ஸ் அண்ட் டாப்ஸுக்கு மோக்கொண்டு வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு ஸோ அந்தளவு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து அந்த ரெண்டு பார்ட்டியோட ஸ்பிரிட் வந்து போயிட்டே வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ கேபினெட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா பீப்புள் எல்லாருமே வந்து ஜார்ஜ் கீழே ஃபர்ஸ்ட் கீழே தான் வந்து இருந்தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு ஜார்ஜ் வந்து ரூல் பண்ணாங்கல்ல ஸோ ஃபர்ஸ்ட் ஜார்ஜ் இப்போ தான் வந்து வராரு ஸோ இங்கிலாந்துக்கு அவுட் சைடில் வந்து நிறைய காலனிஸ் வந்து இருந்துச்சு ஸோ ராபர்ட் கிளைவ் இன் இந்தியா அண்ட் ஜேம்ஸ் குக் ஆஃப் ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட நிறைய எஃபர்ட்ஸ்னால வந்து இங்கிலாண்டில் வந்து நியூ காலனிஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அதனாலே வந்து பீப்புளுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ கான்செப்ட் ஆஃப் ரேஷனலிசம் வந்து ரிலீஜியனால் வந்து கெயின் ஆச்சு அப்படின்றது அந்த செகண்ட் டாபிக் தேர்ட் டாபிக் வந்து குயின் ஆனியோட பீரியடில் வந்து நிறைய காஃபி ஹவுசஸ் வந்து இருந்திருக்கும் ஸோ காஃபி ஹவுசஸ் அப்படின்றது நம்ம ஊரை எடுத்து பார்த்தோம்னா டீ கடை ஸோ டீ கடையில் உட்காந்து நம்ம என்ன பேசுவோம் அரசியல் பேசுவோம் ஸோ அந்த அரசியலை இங்கே வந்து காஃபி ஹவுஸ் வச்சு அவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க ஸோ அவங்களால ஓப்பனாக பேச முடியாததை அவங்கவுங்க ஒவ்வொரு காஃபி ஹவுஸ் போய் அவங்கவுங்க தேவையான விஷயத்த வந்து பேச ஆரம்பித்தாங்க ஸோ இந்த காஃபி ஹவுஸ் வந்து சோஷியல் லைஃபுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளியாக ஒரு மையமாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ லண்டனில் மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் காஃபி ஹவுசஸ்க்கு மேலே வந்து இருந்துச்சு டோரியாக இருக்கட்டும் விக்காக இருக்கட்டும் கிளர்ஜி மேனாக இருக்கட்டும் லிட்டரி மேனாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் இல்லை அதர் குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காஃபி ஹவுஸ் வந்துருச்சு ஒரு செப்பரேட் காஃபி ஹவுஸ் வந்து இருந்துச்சு அவங்க தான் அங்கே தான் போய் இவங்க எல்லாருமே மீட் பண்ணி அவங்களோட டிஸ்கஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த டிஸ்கஷன் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த சன் செட் ஆகிற வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பீப்புளும் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காஃபி ஹவுஸ் வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ டோரீஸ் வந்து சாக்கோ ட்ரீ சாக்லேட் ஹவுஸ்ன்ற சூஸ் பண்ணாங்க விக்ஸ் வந்து சென்ட் ஜேம்ஸ் காஃபி ஹவுஸ் வந்து சூஸ் பண்ணாங்க லிட்ரரி மென் வந்து எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வில்ஸ் காஃபி ஹவுஸ் அப்படின்றது வந்து சூஸ் பண்ணாங்க சம்டைம்ஸ் வந்து ட்ரைடனும் வந்து அங்கே போவார் இன்னொரு ஃபேமஸான காஃபி ஹவுஸ் இருக்கு அதுதான் வந்து பட்டன்ஸ் காஃபி ஹவுஸ் ஸோ இந்த காஃபி ஹவுஸை வந்து ஃபவுண்ட் பண்ணது வந்து யாருன்னா நம்ம அடிஷனோட சர்வெண்ட் மிஸ்டர் பட்டன் அதனாலேயே வந்து பட்டன்ஸ் காஃபி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க இந்த காஃபி ஹவுஸை வந்து பேட்டர்னைஸ் பண்ணது வந்து யாருன்னா அடிசன் ஸ்டீல் அண்ட் போப் அலெக்சாண்டர் போப்பு ஸோ டாக்டர்ஸ் வந்து எந்த காஃபி ஹவுஸ் போவாங்கன்னா கேரவேஸ் அப்படின்ற காஃபி ஹவுஸ் வந்து போவாங்க கிளர்ஜி பீப்புள் வந்து டர்பி அப்படின்ற காஃபி ஹவுஸ் வந்து போவாங்க ரோமன் கேத்தலிக்ஸ் ஜூஸ் பியூரிட்டன்ஸ் எல்லாருமே வந்து செப்பரேட்டான காஃபி ஹவுஸ் போனாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பீப்புள் ஒவ்வொரு செக்ட்டுக்கு வந்து தேவையான காஃபி ஹவுஸ் போய் அங்கங்கே அவங்களோட டிஸ்கஷன் மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டாங்க ஸோ இந்த காஃபி ஹவுஸ் வந்து பீப்புளோட லைஃப்பில் ஒரு ப்ராமினென்ட் பிளேஸை வந்து பிடிச்சிச்சு குவீன் ஆனியோட பீரியடில் அப்படின்றது தான் இந்த காஃபி ஹவுஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஏஜோட ஒய்ஸஸ் வந்து என்னென்ன அப்படின்ட்டு ஸோ எயிட்டீன் சென்ச்சுரியில் கேம்பிளிங் வந்து ரொம்ப வந்து இருந்துச்சு ஈவன் லேடிஸ் கூட வந்து கேம்பிள் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ விஸ்ட் அண்ட் கார்டன்லே இந்த ரெண்டு தான் வந்து அவங்களோட ஃபேவரட் கேமாக வந்து இருந்துச்சு போப்போட த ரேப் ஆஃப் லாக் அப்படின்ற போய்மில் வந்து எப்படி அரிஸ்ட்ராட்டிக் உமன் எல்லாமே வந்து ஆம்ரே அப்படின்ற வந்து பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா ஸோ ஆம்லேன்றது ஓஎம்பிஆர்இ ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கேம்பிங்கில் ஒரு கேம் ஸோ அதெல்லாம் எப்படி வந்து உமன்லாம் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரேப் ஆஃப் லாக்ல வந்து போப் வந்து சொல்லியிருப்பார் ஸோ ட்ரிங்கிங் வந்து ரொம்ப காமனாக வந்து இருந்துச்சு எயிட்டீன் சென்ச்சுரியில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யார் நம்ம ஹொரேஸ் வால்பூலே வந்து எப்பயுமே வந்து குடிச்சிட்டு ஒரு போதையிலே தான் எப்போயுமே வந்து இருப்பார் ஸோ அவர் வந்து ஒரு இந்த ஸ்டேட்டோட செக்ரட்டரி அதெல்லாம் மறந்து அவர் எப்பயுமே என்ன பண்ணுவார் குடியும் கொடுத்தணுமாவும் இருந்திருக்காரு ஸோ ட்ராவலிங் வந்து அந்த எயிட்டீன் சென்ச்சுரியில் வந்து ஒரு அன்சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ரோட் ஃபுல்லாக வந்து ராபர்ஸ் தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ போலீஸ் இருந்தாலும் அவங்களோட ஃபோர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இன்எஃபிஷியன்ட் அண்ட் அன்சஃபிஷியன்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு அப்படின்ற சொல்றாங்க ஸோ உமன் எல்லாமே வந்து நல்லா ட்ரீட் பண்ணல ஸோ பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கரப்ஷன் டூ கோர் கரப்ஷன்ல வந்து இருந்தாங்க ஸோ ஹொரேஸ் வால்புல் அண்ட் பாலிங் புக் ரெண்டு பேருமே வந்து மாரலி ராங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த பீரியடே வந்து ஸோ இந்த பீரியடில் உள்ள லிட்ரேச்சர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸோ எயிட்டீன் சென்ச்சுரியோட லிட்ரேச்சர் ஸோ ப்ரெஸ் வந்து இங்கிலாண்டில் வந்து ஒரு கிரேட்டர் வெஹிக்கிளாக வந்து இருந்துச்சு ஸோ டெய்லி வர அந்த கிரானிக்கல்ஸ் போஸ்டர்ஸ் அந்த டைம்ஸு பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து ரீட் பண்ணி தான் வந்து பீப்புள் வந்து அவங்கள அவங்களே எஜுகேட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரீடர்ஸ் வந்து இந்த ஏஜில் வந்து வர ஆரம்பித்தாங்க ஸோ அவங்களோட டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அதுக்காக நிறைய பீரியடிக்கல்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு எஸ்ஏஸ் அண்ட் நாவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிரேட் ப்ரொஃபோஷனில் வந்து எல்லோருமே எழுத ஆரம்பிச்சாங்க ப்ரோஸ் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட லெவலை தாண்டி எழுத ஆரம்பித்தாங்க ஏன்னா நிறைய ரீடர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்களா ஸோ அது விஷயத்துக்காக அடிஷன் வந்து அவரோட எஸ்எஸ் எழுத ஆரம்பித்தாரு ஸ்விஃப்ட்டு வந்து அவரோட சட்டையில் எழுத ஆரம்பித்தார் ஹென்ரி ஃபீல்டிங் வந்து அவரோட நாவல்ஸ் எழுத ஆரம்பித்தார் எட்வர்ட் கிபான் வந்து அவரோட ஹிஸ்ட்ரி எழுத ஆரம்பிச்சிருப்பாரு எட்மண்ட் ப்ரூக் வந்து அவரோட ஆரேஷன் இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸலென்ட் பீஸ் ஆஃப் ஆர்ட் எயிட்டீன் சென்ச்சுரியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ விக்ஸ் அண்ட் டோரிஸோட ஃபைட் வந்து ஒரு சட்டையராக மாற ஆரம்பிச்சிச்சு ஸோ இதை கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் மேக் மேக்ஃபிளெக்னோன்னு சொல்லிட்டு ட்ரைடன் வந்து ஒரு ஒர்க் வந்து எழுதிருப்பார் ஒரு போயம் ஸோ இதுதான் வந்து இந்த பக்கா சட்டையர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஸோ ட்ரைடன் அண்ட் போப் வந்து அவங்க ரொம்ப நல்லா சட்டையர் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ டவுனில் வந்து அகஸ்டன் போய்ட்ரி தான் வந்து ரொம்ப எசென்ஷியலாக வந்து இருந்துச்சு நியோ கிளாசிக்கல் போய்ட்ஸ் வந்து டைடாக்டிக் சைட் ஆஃப் லிட்ரேச்சருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ ஸ்காட்லாண்டில் நிறையா ரைட்டர்ஸ் இருந்தாங்கல்ல ஸோ அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் இம்பேக்ட் வந்து இங்கிலாண்டில் இருக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்காட்லாண்டில் ஸ்காட்லாண்டோட ஓட இங்கிலாண்டு சேர்ந்தனால இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து செவன்டீன் நாட் செவனில் வந்து பெனிஃபிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படின்னா ராபர்ட் பேர்ஸ் ஜார்ஜ் மாலட் சார் வால்டர் ஸ்காட் தாமஸ் கார்லில் இவங்க எல்லாருமே வந்து ஸ்காட்டிஷ் பைட் பட் அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இட் பிகாஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட் இஸ் யுனைடட் வித் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கன்க்ளூஷன் பார்ட்டில் வந்து இங்கிலாண்டோட ஹிஸ்ட்ரியில் எயிட்டீன் செஞ்சுரி வந்து ரொம்ப சேஞ்சஸை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கிலாந்து வந்து அமெரிக்கன் காலனிஸ் எல்லாத்தையுமே வந்து லாஸ் பண்ணிடுச்சு அதாவது தொலைஞ்சிருச்சு பார்லிமெண்ட் வந்து வாரை அப்போஸ் பண்ணிட்டு கிங்கை வந்து கிவ் அப் பண்ண சொல்லுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க இந்த எயிட்டீன் சென்ச்சுரியில் ஆனால் நம்ம ஜார்ஜ் த்ரீ வந்து இதெல்லாம் அந்த பார்லிமெண்ட் சொல்கிறத எதையுமே வந்து கண்டுக்காமல் வார் ரேஜ் பண்ணுறாரு இதனால வந்து இங்கிலாந்து வந்து பொலிட்டிக்கலாகவும் சரி எக்னாமி எக்கனாமிக்கலாகவும் சரி ரொம்பவே வந்து சஃபர் ஆகுது ஸோ இவன் பார்த்து பார்லிமெண்ட்டை இந்த பார்லிமெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா உங்கள் க்ரௌனோட பவர் வந்து ஓவர் எக்ஸசிவாக வந்து இருக்குது ஸோ வார் முடிஞ்சதுக்கப்புறமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஸோ இதோட வந்து எயிட்டீன் செஞ்சுரியோட பார்ட் வந்து முடிஞ்சு போச்சு தேங்க்யூ